ஓம் சாந்தி பிராமண குல குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் ஈஸ்வரிய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் பகவான் நமது துணைவராகிவிட்டார் ஒவ்வொரு அடியிலும் அவர் நம்மை வழிநடத்துகின்றார் எனவே மனதினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்போம் பாபா கூறியிருக்கின்றார் நீங்கள் மனதின் எஜமானர்கள் மனம் உங்களது எஜமானர் அல்ல தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆத்மாவாகிய நான் மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரத்திற்கு எஜமானனாவேன் எனது கர்மேந்திரியங்களுக்கு நான் எஜமானனாவேன் இவ்வாறு நினைவு செய்ய செய்ய அந்த தன்மையின் பெருமிதம் ஏற்படும்போது மனம் புத்தி நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் ஆனால் இதற்காக மனதினை சக்திசாலியாக ஆக்குவது மிகவும் அவசியமானதாகும் வீணானவற்றின் பின்னால் மனம் ஓடுமானால் அது பலமிழந்து விடுகின்றது மனதினை நாம் பலம் வாய்ந்ததாக ஆக்க வேண்டும் அதற்காக ஐந்து சொரூபங்களின் பயிற்சி என்பது பரம அவசியமானதாகும் இந்த பயிற்சிகளால் யார் மனதை வென்றவராக ஆகிவிடுவாரோ அவரே மாயை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகிவிடுவார் மாயை மீது தானாகவே அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விடுகின்றது மாயை மீது வெற்றியடையபவர் உலகையே வென்றவராக ஆகிவிடுகின்றார் அவர் இயற்கையின் மீதும் வெற்றியடைந்து விடுகின்றார் அதாவது அவர் மொத்த உலகின் அதிகாரியாகி விடுகின்றார் நமது ஐந்து சொரூபங்களை முன்னிலையில் கொண்டு வருவோம் மேலும் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் நான் இதுவாவேன் வெறும் நினைவு செய்வது மட்டுமல்ல உயர்ந்த எண்ணங்களை எழுப்பி இது நானாவேன் என்று நன்றாக உணர்ந்து பார்ப்போம் அப்போது மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும் நமது தூய்மைத்தன்மை பர்ஃபெக்ட் ஆகிவிடும் நமது சம்ஸ்காரங்கள் தெய்வீகமானதாக ஆகிவிடும் மேலும் நாம் மாயை வென்றவராக ஆகிவிடுவோம் மண்மனாபவ நிலையும் சுலபமானதாக ஆகிவிடும் அதாவது யோகத்தில் நிலைத்திருப்பதும் சரளமானதாக ஆகிவிடும் எனவே சில தினங்களுக்காக இந்த ஐந்து சொரூப பயிற்சியினை நன்றாக மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் காலை நேரம் மற்றும் மாலை நேரங்களில் நாம் காரிய இருந்து விடுபட்டிருக்கும் போது ஒரு ஒரு நிமிடத்திற்காகவாவது இந்த ஐந்து சொரூபங்களை நன்றாக பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு சொரூபத்தையும் ஒரு நிமிடத்திற்கு பயிற்சி செய்வோம் காரிய விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கும் ஒரு ஒரு சொரூபத்தையும் பத்து நொடிகள் பயிற்சி செய்வோம் ஒரு நிமிடத்தில் ஐந்து சொரூபங்களையும் பயிற்சி செய்து விடுவோம் எனவே எவ்வாறு இந்த பயிற்சியினை மேற்கொள்வது முதன்மையானதாக நான் ஜொலிக்க கூடிய ஆத்மா முற்றிலும் நேராக தன்னைத்தான் ஒளிப்புள்ளியாக காண்போம் எண்ணிலிருந்து தூரம் வரைக்கும் ஒளிமயமான வண்ணமயமான கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன நான் பரம தூய்மையானவனாவேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இதுவே எனது உண்மையான சுரூபமாகும் பிறகு நான் பூர்வ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன் ஆத்மா பூர்வ மத்தியில் அமர்ந்து விட்டது மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கு எஜமானனாக கர்மேந்திரியங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன் இந்த மனம் மற்றும் புத்தி எனது சக்திகளாகும் இவை எனது கட்டளைப்படியே நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம் வெறும் ரிப்பீட் செய்வது என்று இரண்டாவது சொரூபம் தேவ சொரூபத்தினை முன்னிலையில் கொண்டு வருவோம் இதுவே எனது உண்மையான சொரூபமாகும் ஆரம்ப காலத்தில் நான் இவ்வாறுதான் இருந்தேன் தெய்வீகத் தன்மை பொலிவான முகம் தங்கம் போன்ற உடல் முழுமையான தூய்மை தன்மை தலையில் இரட்டை கிரீடம் அளவற்ற செல்வ செழிப்பு சுகம் மற்றும் அமைந்து நிறைந்து இயற்கையின் தலைவனாக நாலா புறங்களிலும் தங்க மாளிகைகளோடு வீடுகளின் முற்றத்தில் புஷ்பக விமானங்களோடு நான் வாழ்ந்து வந்தேன் இவ்வாறு தேவஸ்வரூபத்தினை முன்னிலையில் காண்போம் நான் இதுவாக இருந்தேன் நானே இதுவாவேன் பிறகு பூஜைக்குரிய சொரூபத்தினை நினைவு செய்வோம் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணுவின் சொரூபம் விகுண விநாயகரின் சொரூபம் அல்லது எட்டு உஜங்களை கொண்ட தேவியின் சொரூபம் நான் இதுவாவேன் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி மயத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் அவர்கள் என்னை தாகம் நிறைந்த பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு வரங்களை வழங்குகின்றேன் பிறகு பிரபுவின் வளர்ப்பில் வளரக்கூடிய பிராமண ஆத்மா நான் முன்னிலையில் கொண்டு வருவோம் நான் தரையிலிருந்து மேலே எழும்பி இருக்கின்றேன் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்படுகின்றன மற்றும் மேலே இருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு இந்த ஐந்து சொரூபங்களையும் இன்று ஒவ்வொரு மணி நேரத்திலும் நினைவு செய்வோம் ஓம் சாந்தி